ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வந்து இதை பற்றி பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில்வே பாத்து பிளாத் எழுதின டேடி அப்படின்ற ஒரு பயமை பார்த்து டீட்டெயிலாக பார்க்க போகிறாங்க. ஸோ இவரை நம்ம பார்க்கணும் அப்படின்னு எடுத்தோம்னு வச்சுங்களேன், டேடி சில்வே பாத் வந்து 1932 வந்து 1063 வெளியே உயிரோடு இருந்திருக்காங்க. இவங்களை வந்து என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஆங்கிலோ அமெரிக்கன் போயிட் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா. ஸோ லிவ்ட் ஜஸ்ட் இயர் 31 இயர்ஸ், சரியா. இவங்க 31 இயர்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க இதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூசைடுக்கு. பட் இன் 1953 அவர் பெஸ்ட் டிஸ்கிரிப்ஷனாக வந்து இந்த சூசைடை பற்றியும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இவங்க கல்யாணம் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, டெட் ஹியூஜஸ் வந்து கேம்பிரிட்ஜில் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 11, 1963 வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய உயிர் வந்து பிரியப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பெயிண்டர் ஐசோலேஷன்ஸ் ஆஃப் த மேன் அட்மிட் நேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி லான்னஸ் ஆஃப் மேன் இன் கிரிட்டிக்ஸ் அக்கௌண்ட் ஃபார் த சைக்காலஜிக்கல் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களோட பெயிண்டிங்ஸ்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களோட பெஸ்ட் ஒர்க்ஸ் அப்படின்னு எடுத்துக்கன்னா, த கலர்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க்கு 1960 ஃபஸ்ட்டு வால்யூம் ஆஃப் போயட்ரியில் பப்ளிஷ் ஆயிருக்கு. ரெண்டாவது வந்து ஏரியல், 1965 செகண்ட் வால்யூம் ஆஃப் போயட்ரியில் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. த பெல் ஜார் 1963 நாவல். அடுத்து கலெக்டட் ஆஃப் போயம்ஸ். அடுத்தது இவங்க வந்து பார்த்திங்கன்னா, அவார்ட்ஸ் த ப்ளூசர் ப்ரைஸ் வந்து போயட்ரிக்காக 1981 வந்து இவங்க வாங்கியிருக்காங்க, சரிங்களா. ஸோ இதுதான் இவங்க இந்த அவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு இன்ட்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம ஸ்டோரிக்கு வரலாம். ஸ்டோரி டேடி ஸ்டோரி இது பார்த்திங்கன்னா, ஒரு நிறைய ஜேர்னல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா, மேகசைன்ஸில் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. என்னென்ன டைட்டில் அப்படின்னு பார்த்திங்கன்னா, என்கவுண்டர், கிரிட்டிக்கல் குவாலிட்டி, அதே மாதிரி சப்ளிமெண்ட்ரி, த நியூ போயட்ரி ஆஃப் மென்ஷன்ஸ் எஃப்யூ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைப்பில் வந்து இது பப்ளிஷ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லைன்னா, இந்த டேடின்றது எதை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, கிரிட்டிக்கல் அட்டென்ஷன்ஸ் அப்படின்னு சோசியாலஜி, சைக்காலஜி, மியூசிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா சொசைட்டியில் எது மாதிரி விஷயங்கள் அப்போ நடந்தது அப்படின்ற விஷயத்த வந்து நமக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணா,